வெல்கம் பேக் டு தி பைக்கர் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம பைக்கர் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு டெலிவரி பண்ற எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணி தான் பைக் ரைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மொபைலில் வந்துட்டு கால்ஸ் வரும்போது ஈஸியாக அட்டன் பண்ண முடியாது. அப்படியே அட்டன் பண்ணால் கூட வந்துட்டு காதில் வச்சு பேச முடியாது. என்டையர் ஹெல்மெட்ஸே ரிமூவ் பண்ணி தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னும் நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டாந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ப்ளூடூத் டிவைஸ். இந்த ஒரு ஹெல்மெட் ப்ளூடூத் டிவைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் ஹெல்மெட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ஹெல்மெட்டு, லோ பட்ஜெட் ஹெல்மெட்டு அப்படின்னு எதுக்குமே கிடையாது. எல்லா ஹெல்மெட்ஸுமே நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்துட்டு மைக்ரோஃபோன் வந்துடும். இந்த ஒரு வந்துட்டு மைக்ரோஃபோன்ஸ் இருக்கனால நம்ம வந்துட்டு ஃபோன் கால்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும். அட்டன் பண்ணி நம்ம அப்படியே பேசிக்கவும் முடியும். இதிலேயே நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாங்ஸ் கேட்டுக்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு பைக் ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு சாங்ஸ் கூட இதில் நம்ம கேட்டுக்க முடியும். இது இல்லாமல் நம்ம வந்து ஃபோன்ஸில் நம்ம வந்துட்டு ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 8 hours வரைக்கும் நிற்கும்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது நம்ம வந்துட்டு உள்ளுக்கு அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ யாருக்காச்சும் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட ஷாப் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சரி ஓகே வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட டிவைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிவைஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துட்டு வெல்க்ரோஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்துட்டு டபுள் சைட் டேப்போட வெல்க்ரோஸ் இருக்குது ரெண்டு பீஸு. அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக யாரும் படிக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு யாருக்காக தேவைப்படுதுன்னா கூட படிங்க. ஃபைனலாக நம்ம நம்மளோட டிவைஸ்க்கு வந்துடலாம். குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சைடு இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோஃபோனோட அட்டாச் ஆகும். இன்னொரு சைடு இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட்ஸ்க்கு நம்ம வந்து ரெண்டு சைடு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா வந்து இதோட பேக் சைடும் வெல்க்ரோ இது பண்ணுறதுக்கு நான் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஈஸியாக அப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு டிவைஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. இங்கே இருக்க பட்டனை சென்டர் பண்ணால் நம்ம வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு டிவைஸ் ஆன் ஆயிரும். டிவைஸ் ஆன் ஆனே உங்களுக்கே கேட்டிருக்கோம் வந்துட்டு டிவைஸ் ஆன் சொல்லி காமிச்சிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரெட் ப்ளூ லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட டிவைஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்திருக்கேன். இந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஆல்சோ ஐஓஎஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்துட்டு டிவைஸ் வந்துட்டு ஆன் போனோடனே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டிவைஸோட பேர் என்ன காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு BT8 சொல்லி காமிக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்துட்டு BT8 காமிக்குது. இந்த இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் எப்படி சவுண்டுன்றது நான் ஜஸ்ட் வந்துட்டு மைக் கிட்ட வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்துட்டு கனெக்டட்னு சொல்லி வந்துட்டு டிவைஸ்லேருந்து சொல்லிடும். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்துட்டு மொபைல்லேயே வந்துட்டு சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றது எல்லாத்தையுமே இதுவே காமிச்சிடும். கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்க பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஈஸியாக கால்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் அப்படின்னா கால் கட் அண்ட் ஆல்சோ அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுனா கூட மேபி அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி அப்கமிங்கில் நிறைய வீடியோஸை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் டீம் பைக்கர் ஜங்ஷன்.